ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் எப்படி வந்து மாஸ்கிங் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து ஃப்ளாஷில் கேட்டிங்க, அதுக்கு மாஸ்கிங் வந்து போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து நிறையா பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி ஃபோட்டோஷாப்பில் எப்படி ப்ரோ மாஸ்கிங் பண்ணுறது, அதாவது டெக்ஸ்ட் மாஸ்கிங் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஸோ அது எப்படிங்கிற இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி ஃபோட்டோஷாப்பில் அப்ளை பண்ணுறது, அதாவது டெக்ஸ்ட் மாஸ்கிங் டு எஃபெக்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க, ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க நியூவாக. ஸோ அதில் வந்து நீங்கள் நார்மலாக எப்பயும் டெக்ஸ்ட் டைப் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து எப்பயும் போல் நான் சொன்ன மாதிரி ஃபாண்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட்டை டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து டிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ அது வந்து ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணி ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் ஒரு இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட் இருக்கும் ப்ரோ, என்னால் வந்து ஃபஸ்ட்டு இமேஜ் மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியுது, இது எப்படி கட் பண்ணி அந்த ஃபோட்டோக்கு மேலே கொண்டு போகிறது. ஏன்னா நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் மாஸ்கிங் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அந்த ஒரு டெக்ஸ்ட் மேலே அந்த ஃபோட்டோ வச்சு நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே அந்த ஃப்ரேம் வந்து போகணும், அதாவது அந்த இமேஜ் போகணும், அதுதான் நம்மளுக்கு அந்த எக்ஸசைஸு. ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணோன்னே நான் பண்ண டெக்ஸ்ட் வந்து நான் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் இருந்திருக்கும். ரொம்ப சிம்பிள், இதுக்கு ஷார்ட்கட் வந்து எஃப் அப்படின்னு சொல்லி, வெறும் எஃப், உங்கள் கீபோர்டில் எஃப் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி அப்படின்னா ஃப்ரேம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஃப்ரேம் வருதோ அந்த ஃப்ரேம் வந்து கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து இதை பிடிச்சி வந்து மூட்டோ லெட்டு வந்து இந்த இமேஜ் வந்து அந்த லெட்டர் மேலே வச்சுருங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வச்சிட்டேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா நான் வந்து இதை பெருசாக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து பெருசாக்கிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் பெருசாக்கி வச்சுட்டு நான் பின்னாடி இருக்கிற அந்த ஃபோல்டர் வந்து தள்ளி விட்றேன். ஏன்னா எனக்கு இமேஜ் வந்து தேவையில்லை. ஸோ அதனால் நான் பின்னாடி இருக்கிற இந்த இதை வந்து தள்ளிடுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதை மட்டும் நான் தள்ளி விட்டுட்டு நான் பண்ண போகிற எக்ஸசைஸோட இதை வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இதை வந்து நான் வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து எனக்கு இந்த இமேஜ் வந்து நல்லா பெருசாக வரணும் அப்படிங்கிறக்காக நான் இந்த இமேஜை வந்து கரெக்டாக டெக்ஸ்ட் மேலே வச்சுட்டு நான் இந்த கார்னர் நல்லா பெருசாக போகிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதை எனக்கு வந்து பெருசாகவும் நல்லா இந்த மாதிரி கரெக்டாக பெருசாகிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இப்போதைக்கு எனக்கு இமேஜ் மேலே மறைக்கிற மாதிரி இருக்கேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு பெரிய இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் இமேஜை வந்து கவர் பண்ணுற மாதிரி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி நான் வச்சுட்டேன். ஸோ இப்போ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து மாஸ்கிங்கோட ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஜி. இந்த கண்ட்ரோல் ஜியை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த ஃபோட்டோ வந்து அந்த லெட்டருக்குள்ளே போயிடுச்சு. இதை நான் நல்லா செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோட்டோவோட லைட்டை நாங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து மூவ் ஆகும். பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபோட்டோஷாப்பில் மாஸ்கிங் அப்படின்னா இதான் சிம்பிளான ஷார்ட்கட்டு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு போடுறேன். நீங்கள் போடுற கமெண்ட்டை வச்சு கூட நான் வீடியோ போடுறேன். ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.